தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் இரண்டு வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழுவினர் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று நடத்திய ஆலோசனைக்கு பிறகு வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் அதிக பொதுமக்கள் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு மட்டும் தடை விதிக்கப்படுகிறது அனைத்து தரப்பு கருத்துக்களையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் ஒரே நேரத்தில் ஐம்பது சதவிகித மாணவர்களுடன் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி பள்ளிகளை திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் அதில் தெரிவித்துள்ளார் மருத்துவக் கல்லூரிகள் செவிலியர் படிப்பு உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த அனைத்து கல்லூரிகளும் இம்மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இறைச்சி மற்றும் மீன் சந்தைகளில் மக்கள் கூடுவதை தவிர்க்கும் பொருட்டு திறந்த வழிகளில் தனித்தனி கடைகளாக பிரித்து விற்பனை செய்வதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது விதிமுறைகளை பின்பற்றாமல் அனுமதி அளிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் வாடிக்கையாளர்களை அனுமதிக்கும் வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்